Chapter 7, Simple Linear Equation, Example 17. The sum of 3 consecutive integers is 10 more than twice the smallest of the integers. Find the integers. Question enna kettaanga appo solli paatha appadina 3 consecutive integers eduthaanga. Integers eduthu adha add pandranga. Add pannumbodhu adhu edhukku equal a irukum appdi solli solliranga appadina indha 3 consecutive integers la edhu smallest a irukum. The smallest are clear. And the integer, abdiye the twice irukum appo solli solla. Twice irukum. Adukapra variable irukum appadina indha twice oda 10 adhigama irukum appo solli solla. Ipdi irundhuchu appadina indha 3 integers um enna appdi solli kekkuren. Idha oru question. Question na marubadi repeat pandra. Question enna appo solli paatha appadina 3 consecutive integers eduthirukrom. Eduthittu adha ellathai sum pannom appadina adhu edhukku equal a irukum appdi solli paathinga appadina அந்த 3 கன்சிகியூட்டிவ் இன்டிஜர்ஸ்ல எது ஸ்மாலரா இருக்கோ அதுல ட்வைஸ் எடுத்துட்டு அது கூட 10 ஆட் பண்ண சொல்றாங்க. 10 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படினா அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. எது அப்படினா இந்த 3 கன்சிகியூட்டிவ் இன்டிஜர்ஸ் சம் பண்ணுது. இப்படி இருந்துச்சு அப்படினா இந்த 3 கன்சிகியூட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்றோம். சொல்யூஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படினா முதல்ல நான் 3 கன்சிகியூட்டிவ் இன்டிஜர்ஸ் அஸ்யூம் பண்ணுங்க. என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ அப்படிங்கிறத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அஸ்யூம் பண்ணிட்டு இதுல எது ஸ்மாலஸ்ட் இன்டிஜரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் இன்டிஜரா இருக்கும். நான் சப்போஸ் எக்ஸ் பல ஒரு 2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாங்க 2 எடுத்தோம் அப்படின்னா 2 அதுக்கப்புறம் 2 பிளஸ் 1  2 பிளஸ் 2 இப்படி இருக்கும். இப்ப இதுல ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் எது அப்படின்னா 2 தான் ஸ்மாலஸ்ட் இன்டிஜரா இருக்கும். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறத smallest integer அப்படினு சொல்லி மறவேன். லெட் தி smallest integer பி எக்ஸ் smallest integer எக்ஸ் அப்படினு சொல்லி எழுதிடலாம். எடுத்துட்டு தென் தி 3 consecutive integers are என்னன்னு எழுதுறோம் அப்படினா x, x plus 1, x plus 2 இது மூணேனா consecutive integers அப்படினு சொல்லி மென்ட். அடுத்து நாம என்ன பண்ணலாம் அப்படினா இத எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படிங்கறத பாப்போம். x plus 1 plus x plus 2 is equal to x term வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. சோ ஆட் பண்ணோம் அப்படினா 3x plus constant 1 plus 2 3. சோ அந்த மூணு கன்சிகியூட்டிவ் இன்டிஜர்ஸையும் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணும்போது 3x plus 3 அப்படிங்கிறது கிடைச்சது. இப்ப அதுக்கப்புறம் வேற என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த 3 கன்சிகியூட்டிவ் இன்டிஜர்ஸ்ல ஸ்மாலஸ்ட் இன்டிஜரா இருக்கு. இந்த x இருக்கு இல்லையா அது மாதிரி ட்வைஸ் னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு மடங்கு இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. இப்ப ரெண்டு மடங்கு சொன்னா அப்படினா இந்த x னு இருக்கு, ரெண்டு மடங்கு வரும்போது 2x அப்படி சொல்லி இருக்காங்க. 2x னு இருக்கு, அதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அதை விட இந்த 2x இருக்கு இல்லையா அது விட 10 அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா அந்த ஈக்குவேஷனை அந்த டம்ஐ 2x plus 10 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். 2x plus 10 னு எடுத்துட்டு இது ரெண்டுமும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு இது ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படினா அந்த 3 இன்டிஜர்ஸையும் சம் பண்ணும்போது இப்ப நான் சொன்ன கண்டிஷன் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா ஈக்குவேஷனா 3x plus 3 is equal to 2x plus 10 அப்படினு சொல்லிருக்காங்க. இதா क्वेश्चनல சொல்லிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டு இதுல இருந்து x என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். x மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்தா கான்ஸ்டன்ட்ல இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. 3x இங்க எங்க 2x அந்த சைடு கொண்டு வந்தா அப்படினா பிளஸ் மைனஸ் தான் மாறிடும். -2x is equal to 10 -3 பிளஸ் 3 ஈக்குவல் ஆன சைடு கொண்டு போறோம் அது -3 ஆ மாறிடுது. 3x ல இருந்து 2x மைனஸ் பண்ணீங்க அப்படினா 1x னு கிடைக்கும். x is equal to 10 ல இருந்து 3 மைனஸ் பண்ணினா 7. இப்போ x ோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 7 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த 3 இன்டிஜர் என்ன அப்படிங்கிறது தெரியும்.
first integer 7 kedachirukku next integer x plus 1 x plus 2 nu eduthukom inge x ku badhila 7 apply pannu x plus 1 is equal to 7 plus 1 7 plus 1 8 x plus 2 is equal to 7 plus 2 is equal to 9 so and the moon integers enna enna appdi solli paatha appadina moon consecutive integers 7 8 9 therefore d 3 consecutive integers are 7, 8, 9.